ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செய்ய போகிற இனிப்பு பிடி கொழுக்கட்டையும் கார பிடி கொழுக்கட்டையும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக இந்த கொழுக்கட்டையை எப்படி செய்யறதுன்னு தான் நான் காமிச்சிருக்கேன். அதனால் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேன் கொஞ்சமாக சூடான உடனே ரெண்டு டம்ளர் நான் கடையில் வாங்கின அரிசி மாவு தான் போட்டுக்கிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இடியாப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சே மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவோட ஈரத்தன்மை போய் நல்லா உதிரி உதிரியாக வரணும். கோலம் போட்டோம் அப்படின்னா அரிசி மாவு எப்படி அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக வருது, அந்த போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை இப்போது ரெண்டு பவுலில் தனித்தனியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம், இனிப்பு கொழுக்கட்டைக்கும் கார கொழுக்கட்டைக்கும். அரிசி மாவை நான் ரெண்டு பவுலில் தனித்தனியாக எடுத்துட்டேன். கடாயில் ஒரு டம்ளர் பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுக்கணும். பாகுபதம் எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்தாவே போதும். வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால இது போல் ரெடி பண்ணி வச்சிடணும். வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்து நல்லா பொங்கி வரும்போது சிம்மில் வச்சுட்டு எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. இது கரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு பவுலில் வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். மாவில் ஒரு டீஸ்பூன் நான் வெள்ளையில் எடுத்திருக்கேன். இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டைங்கிறனால ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையுமே மாவில் நல்லா கலந்துட்டுக்கலாம். தேங்காய் உப்பு எல்லா பக்கமுமே நல்லா சமமாக பரவுற அளவுக்கு நல்லா கலந்துட்டுட்டு வடித்து வச்சிருந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுக்கணும். ஒட்டுக்காக ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் பாகு கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது போல் கரெக்டான ரேஷியோவில் செய்ய தெரியாதுங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போ பர்ஃபெக்டான கொழுக்கட்டை ரெடி பண்ண முடியும். இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்து எடுத்தாச்சு. சூடு ஆறத்துக்கு ஓரமாக வச்சுருவோம். கார கொழுக்கட்டைக்கு பேன் கொஞ்சமாக சூடான உடனே மூணு டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் ஊற்றியிருக்கேன். நீங்கள் நெய் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது எல்லாமே நல்லா பொன் நிறமாக வர அளவுக்கு மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுக்கணும். இது அப்படியே அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுபட்டு வந்து அந்த மாவில் போடும்போது பார்க்குறதுக்கே அப்படி விருந்து மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொன் நிறமாக வறுபட்டுருச்சு. இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லாவே கொஞ்சமாக அப்படியே வதக்கி எடுத்துடலாம். இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் போட்டு இதையுமே நல்லா கொஞ்சமாக அப்படியே வதக்கி எடுத்துருவோம். அவ்வளோதான் பாருங்கள், கார கொழுக்கட்டைக்கு உண்டான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. கார கொழுக்கட்டையோட மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கிறேன். நீங்கள் கருப்பெள்ளு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய். இதில் தாளித்து வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடலாம். கரண்டி வச்சு நம்ம சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம தாளித்த ஐட்டம்ஸு தேங்காய் உப்பு எல்லாமே சமமாக பரவும். இதில் வெள்ளத்துக்கு பதிலாக நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றுறோம். தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிங்க, அப்போ பிக்னஸ்க்கு பர்ஃபெக்டாக வரும். எல்லா மாவுலேயுமே தண்ணி படுற அளவுக்கு நல்லா இது போல் கலந்துட்டுட்டு இதை ஆறத்துக்கு விட்டுடலாம். இனிப்பு கொழுக்கட்டை நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை ஒன்று போல் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். நீங்கள் பிசையும் போது சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப உதிரி உதிரியாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு கூட ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கையில் நரிச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது நம்ம ஊற்றின வெள்ளத்தோட மாய்ஸ்சரே எல்லா மாவுலையுமே பட்டு நல்லாவே சமமாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்தாச்சு.
எந்த சைஸுக்கு கொழுக்கட்டை போடுறோமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் மாவு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பர்ஃபெக்டான ஷேப்பில் பிடி கொழுக்கட்டை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை விரலில் வச்சு ஒரு அழுத்த அழுத்தினோம்னா பாருங்கள், நல்ல பர்ஃபெக்டான நல்ல ஷேப்பாக வந்திருக்கு. பாருங்க, இது போலவே எல்லா மாவுலேயுமே நான் இனிப்பு கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சிடுறேன். இனி கார கொழுக்கட்டையோட மாவுமே நல்லாவே ஆறியிருக்கு. இதையுமே அதை போலவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கீழே உதிரி உதிரியாக இருக்கிற அரிசி மாவு கூட நல்லா ஒன்று போல் மர்ஜ் பண்ணி எடுத்து நல்லா இது போல் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற மாய்ஸ்சர் ரிலீஸ் ஆகி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பாருங்க, நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு செய்தது போலவே தான், எந்த சைஸுக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதேவே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் செஞ்சாச்சு. இதை இனி கை வச்சு ஜஸ்ட் ஒரு அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், விரலோட அச்சு வந்து சூப்பராக பதிஞ்சிரும். அவ்வளோதான், கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணியிருக்கோம். இது போலவே நான் எல்லா மாவுலேயுமே கார கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சிடுறேன். இப்போ ரெண்டு கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணியாச்சு. நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரு ட்ராப் எண்ணெய் போட்டுட்டு எல்லா குழிலையுமே தேய்ச்சி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் கொழுக்கட்டையை வச்சிடுறேன். எல்லா இனிப்பு கொழுக்கட்டையுமே இந்த பிளேட்டில் வச்சாச்சு. இன்னொரு பிளேட்டில் கார கொழுக்கட்டைக்கு நான் ரெடி பண்ணுறேன். எல்லா குழியிலையுமே எண்ணெய் போட்டு தொடச்சி விட்டுட்டு செஞ்சு வச்சுருக்கிற எல்லா கார கொழுக்கட்டையுமே இது போல் நான் அடுக்கி வச்சிடுறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இனிப்பு கொழுக்கட்டையும் வச்சுட்டு கார கொழுக்கட்டையும் வச்சுக்கிறேன். இதை 10 நிமிஷம் ஆனில் வச்சு வேக வச்சுட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக சூடு ஆறின உடனே நான் ரெண்டு கொழுக்கட்டையுமே எடுத்து வெளியில் வச்சிடுறேன். அப்போ சீக்கிரமாக ஆறிடும். 1¼ வாசி ஆறின உடனே சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இது போலவே இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இனிப்பு கார பிடி கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரெண்டத்துலேயுமே ஒன்று ஒன்று நான் எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. அரிசி மாவு ஒழுங்காக வேகலை அப்படின்னா வயிறு வலிக்கும். அதனால் இது போல் நல்லா வேக வச்சு தான் கொடுக்கணும். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் இனிப்பு கார கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ரெசிபியோட பார்க்கலாம். பை.